வணக்கம் தோழர்களே. மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அல்லது அனுசரிக்கப்படுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டாடுவார்கள். நம்முடைய தோழர் பத்திரிகையாளர் சூர்யா சரவணன் என்ன செய்தார் என்றால், 10 பெண்கள் சாதனை செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள், சாதனை செய்ய துவங்கி இருக்கின்ற பெண்கள், அல்லது தங்களுடைய கனவை லட்சியத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்களை பற்றிய ஒரு வாழ்க்கை குறிப்பை மிகவும் சுவாரஸ்யமான எழுத்து நடையில், இலகுவான எழுத்து நடையில் ஒரு புதினத்தை படித்தால் எப்படி சுவாரஸ்யம் ததும்ப ததும்ப ஒவ்வொரு பக்கத்தை நாம் நகர்த்தி கொண்டிருப்போமோ, அப்படியான ஒரு நடையில் சிங்கப்பெண்கள் என்கின்ற ஒரு புத்தம் புதிய புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். 10 பெண்கள் அட்டை படத்தில் அவர்கள்தான் இந்த நூலின் கதாநாயகர்கள், கதை நாயகர்கள் அல்லது நாயகிகள் என்று சொல்லலாம். மணிவாசகர் நூல் பதிப்பக வெளியீடாக வந்திருக்கின்ற இந்த நூல் 112 பக்கம் 100 ரூபாய் விலையில் காண கிடைக்கிறது. ஒவ்வொரு பக்கத்தை புரட்டும் போதும் இப்படிப்பட்ட உத்வேகம் தானே எல்லா பெண்களிடமும் இருக்கும், இப்படிப்பட்ட கனவுகள் தானே எல்லா பெண்களிடமும் இருக்கும், இப்படிப்பட்ட லட்சிய நெருப்பு தானே எல்லா பெண்களும் தங்களுடைய அடிவயிற்று நெருப்பாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையை நாம் தவிர்க்கவே முடியாது. இவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்ட பெண்கள்? ஏற்கனவே புகழ் வாய்ந்த குடும்பத்திலிருந்து, ஏற்கனவே செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தளம், ஒவ்வொரு விதமான களம், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை, ஒவ்வொரு விதமான சமூக சூழலிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் சூர்யா சரவணனுக்கு பாராட்டுதல்களை எதற்கு தெரிவிக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே ஜெயித்த, ஏற்கனவே வெற்றி பெற்ற, ஏற்கனவே சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய 10 பெண்களை பற்றி அவர் எழுதியிருந்தால் இன்னமும் அவருக்கு புகழ் வெளிச்சம் கூடி இருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் இப்போதுதான் அடிவாரத்திலிருந்து தம் பிடித்து மேலே ஏறி கொண்டிருக்கின்ற பெண்களை பற்றி எழுதியிருக்கிறார். அதிலும் மிகவும் நேர்மையாக எந்த இடத்திலும் அவர்களை பற்றி அதிகமாக ஜிகனாக்கள் பூசாமல், ஜிகனாக்கள் சுற்றாமல் அவர்களின் பாடுகளை அப்படியே கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நாம் சூர்யா சரவணனுக்கு பாராட்டுதலை தெரிவித்தாக வேண்டும். அதிலும் பத்திரிகையாளரின் நடை என்பது வேறு, படைப்பாளரின் நடை என்பது வேறு. ஒரு பத்திரிகையாளர் படைப்பாளராக உருமாறும் போது எப்படிப்பட்ட மொழியை கையாள வேண்டும் என்பதற்கான சான்றாக இந்த சிங்கப்பெண்கள் என்கின்ற இந்த புத்தகத்தை சொல்லலாம். மிகவும் அற்புதமான நடை என்பதை முதல் பாராட்டாக நாம் சூர்யா சரவணனுக்கு சொல்லியாக வேண்டும். அதிலும் இந்த 10 பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஏற்கனவே ஜெயித்த கணவர்களின் தோள் மீது அல்லது ஏற்கனவே ஜெயித்திருக்கும் அப்பாக்களின் தோள் மீது ஏறி நின்று ஜெயித்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இவர்களுக்கென்று முன்புலமும் இல்லை, பின்புலமும் இல்லை. இவர்களுக்கென்று ஏற்கனவே ஜெயித்த ஒரு அடையாளம் இல்லை. இவர்கள் எல்லோரும் தங்களுடைய கனவை, தங்களுடைய வாழ்க்கை கனவை, தங்களுடைய விருப்பங்களை, தங்களுடைய லட்சியங்களை இருக்க பற்றி கொண்டிருந்தார்கள் என்பது மட்டும்தான் இந்த 10 பெண்களுக்கான ஒற்றை ஒற்றுமையாக இந்த நூல் நமக்கு சொல்லுகிறது. என்ன வேண்டும் ஜெயிப்பதற்கு? மிகவும் பிரபலமான முகம் வேண்டுமா? இல்லை என்கிறது குயில். யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு மூலையிலிருந்து, ஏதோ ஒரு மரத்திலிருந்து அது தன் பாட்டுக்கு தன்னுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தொடர்ந்து முன்னேற வேண்டும், தொடர்ச்சியாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து வந்தும் பின் சென்றும் கொண்டிருக்கின்ற கடல் அலைகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி எத்தனை நாட்கள் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதானே முக்கியம் என்பதை நமக்கு சொல்லாமல் பூத்து சிரித்து சொல்லுகின்றன மலர்கள். அன்றைக்கே மலர்கின்றன, அன்றைக்கே உதிர்கின்றன. இப்படிப்பட்ட பெண்கள் தான் இவர்களும். இவர்கள் தங்களுக்கு முன்பும் யாரும் அந்த பாதையில் நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதையை தனக்காக தேர்ந்தெடுத்து, இதுதான் நான், இதுதான் என்னுடைய முகம், இதுதான் எனக்கான அடையாளம் என்கின்ற அந்த ராஜ பாட்டையை தங்களுக்கு தாங்களே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் நடக்க துவங்கிய போது இவர்களின் பாதையிலும் கல்லும் முள்ளும் தான் இருந்தன, பள்ளங்கள் இருந்தன, பாதாளங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் எப்படி இதையெல்லாம் கடந்து இப்போது ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நூல் மிக அற்புதமாக நமக்கு காட்டுகிறது. அதிலும் இவர்கள் அத்தனை பேரும் நகர்ப்புறம் சார்ந்தவர்கள் கூட இல்லை. இன்னமும் ஊடக வெளிச்சம் தொடாத டவுன் சவுத் என்று சொல்வோம் இல்லையா, தென்னிந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கின்ற நாகர்கோயில் கன்னியாகுமரியில் இருக்கின்ற பெண்கள் எப்படி ஜெயிக்கிறார்கள், அவர்கள் எப்படி நம்முடைய தொழில்நுட்பம் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களோடும் தங்களுடைய தொழில் திறமையை, தங்களுடைய
செயல் திறமையை வெளிப்படுத்தி தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் உணர முடிகிறது. எங்கே இருந்து பார்த்தாலும் வானம் தெரியும், நிமிர்ந்து பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை என்பது. அப்படித்தான் இந்த பெண்கள் பார்த்திருக்கிறார்கள். நான் நாகர்கோயிலில் இருக்கிறேனே, தூத்துக்குடியில் இருக்கிறேனே, சிறுமுகையில் இருக்கிறேனே, எனக்கு வானம் தெரியுமா என்று யோசிக்கவில்லை. அவர்கள் துணிந்து வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். வானம் தெரிந்தது என்பதுதான் இந்த சிங்கப்பெண்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. சிறுமுகையிலிருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி எப்படி ஜெயித்தார், நெல்லையிலிருந்து எலிசபெத் எப்படி ஜெயித்தார், ஜீவிதா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து கிளம்பி வந்து திரைத்துறையில் எப்படி ஜெயித்து நிற்கிறார், அவருடைய மகள் ஹிரண்மாயா எப்படி ஜெயிக்கிறார், ஸ்ரீமதி சுதா சுவாமிநாதன் எப்படி ஒரு நடன மங்கையாக ஜொலித்து நிற்கிறார், நாட்டு அடிமுறை என்று சொல்லப்படக்கூடிய உடல் வலிமை பெறக்கூடிய ஒரு தற்காப்பு கலையை நாகர்கோயிலிருந்து சிசிலி எப்படி உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார், அதே மாதிரி சென்னையை சேர்ந்த ஜெயப்ரியா நவீன் எப்படி தான் படித்த தொழில்நுட்ப கல்வியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சரும பராமரிப்பு நிபுணராக எப்படி மாறியிருக்கிறார் என்பதை இந்த நூல் சொல்லுகிறது. அதே மாதிரி அதிகமாக படித்தவர்கள் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து முனைவர் பிரபாவாக தான் எப்படி மாறினேன் என்பதை இந்த பெண்மணி சொல்கிறார். நாம் விரும்பி செய்யும் தொழில் நம்மை கைவிடாது என்று ஊடகவியலாளர் சிவசங்கரி திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி வந்து சொல்லுகிறார். இப்படியாக கனவுகள் இருக்கின்றன எல்லோருக்கும். அந்த பாதையை எப்படி செப்பனிடுவது என்றால், பாதையை நடக்க நடக்கத்தான் நாம் செப்பனிட்டுக் கொண்டே போக வேண்டும். நமக்கு முன்னால் யாராவது கைபிடித்து அழைத்து வருவார்கள் என்று சொல்லுவதற்கில்லை. நாம் நடக்க நடக்க நமக்கு பின்னால் இன்னும் 100 பேர், இன்னும் 1000 பேர், இன்னும் 1,000,000 பேர் வந்து சேருவார்கள். அவர்களுக்கு நாம் வெளிச்சமாக இருப்போம், கைவிளக்காக இருப்போம் என்பதைத்தான் இந்த சிங்கப்பெண்கள் என்கின்ற நூல் நமக்கு சொல்லுகிறது. இப்போது அமேசானிலும் வெளிவந்திருக்கின்ற இந்த நூல் மிக சமீபத்தில் ஒரு புதினத்தை வாசித்த சுவாரஸ்யத்தை எனக்கு கொடுத்திருக்கின்ற நூல். புதினம் என்பதை தாண்டி இது வாழ்வியல், பெண்களின் வாழ்க்கை குறிப்புகள் எங்கேயும் காண கிடைப்பதில்லை நம்முடைய மிக நீண்ட தமிழ் இலக்கிய பரப்பில். இப்போது பெண்களின் வாழ்க்கை குறிப்புகள் எழுதப்பட ஆரம்பித்திருக்கின்றன. அதற்கு ஒரு முத்தாய்ப்பான நூல் தான் இந்த சிங்கப்பெண்கள் என்கின்ற நூல். வாங்கி பாருங்கள், வாங்கி படியுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும் கொடுங்கள். அவர்கள் தங்கள் கனவுகளை சொல்லும் போது நீ எல்லாம் செஞ்சு என்னத்த பண்ண போற என்று சொல்லாமல், துணிந்து செய், நான் இருக்கிறேன் உன்னோடு, கீழே விழும்போது உன்னை தாங்கிக் கொள்வேன், சரியும் போது உனக்கு நான் தோள் தருவேன், வெற்றி பெறும் போது உனக்கான முதல் கைதட்டலை நான் தருவேன் என்று சொல்லி பாருங்கள். அப்புறம் வானத்தில் இருந்து தினம் தினம் பூமழைதான் தொடர்களே. நன்றி, வணக்கம்.